श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि यस्य वाग्भृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादिगरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषाः धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताहं वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः என்று இந்த பாகவதம் ஆரம்பிக்கச்சேயே சொல்றாரு. அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், நம்ம உலக வழக்குல நாம எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது மொத்தத்தையுமே சொல்ற. மகான்களுடைய அனுகிரகம் கணக்கு இருந்ததுன்னாக்க நம்மளுடைய புத்தி விபரீதமா போனா கூட அது நல்லதுல கொண்டு முடியும்ன்றது தான் இப்ப சொன்ன விஷயம். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, திதியினுடைய கர்ப்பம், அந்த கர்ப்பத்தை இந்திரன் ஏழாக பிளந்தான் என்றெல்லாம் சொல்லிருக்கு. லோக திருஷ்டியில பார்த்தோம்னாக்க திதிய யாருமே தப்பு சொல்ல மாட்டா, ஏன்னா அவளுடைய குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு இவா ரெண்டு பேருமே இல்லாத போயிட்டான். இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவன் இந்திரன் தான், அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறது இருக்க. இது லோக உலக வழக்கில் அது ஒரு இயல்பு தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்திரன் பண்ணது இருக்க, அவளுக்கு பரிச்சரிய பண்றதாக சுசுரூஷ பண்றதாக பண்ணிட்டு அவளுடைய வயத்திலேயே பூந்து அவளுடைய கர்ப்பத்தையே பிளந்தான்னு சொன்னாக்க இது ஒரு வஞ்சகமான ஒரு செயல் என்பதுதான். எல்லாருமே பழிக்கக்கூடிய செயல்ன்றதுதான் சத்தியமான ஒரு விஷயம். ஆனா கஷ்யப பிரஜாபதி உலக இயற்கைக்கு மாறாக ஒண்ணு கேட்கிறா, கேட்கச்சே ஏற்கனவே வரன் நாம கொடுத்தாச்சு, நீ என்ன கேட்கறியோ அந்த வரன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டே சொன்ன பிற்பாடு அது பொய்ப்பிக்கிறதுக்கு இவரால முடியாது. ஆனா அவள் கேட்கறதோ நியாயமற்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த கஷ்யப பிரஜாபதி சரி, அதுக்காக தான் பல கண்டிஷன் எல்லாம் போட்டதெல்லாம் நாம பார்த்தோம். இது எல்லாத்துலயும் காட்டிலும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அவளுக்கு இந்திரனை அழிப்பவனாக ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டா, ஆனா இந்திரனுடைய நண்பனாக 49 குழந்தை பிறந்திருக்கான். அதுதான் அங்க விசேஷம். இந்திரன் கர்ப்பத்தை நாசம் பண்ணல, கர்ப்பத்தை ஏழா பிரிச்சான். அந்த ஏழும் ஒவ்வொன்றும் ஏழு ஏழா ஆச்சு, அவ்வளவுதானே தவிர
அந்த கர்ப்பத்தை நாசம் பண்ணல அவ. இப்போ இவள் விரும்பாதையே திதியினுடைய எண்ணம் இந்திரனை அழிக்கணும்ன்றது. ஆனா இவ பண்ண காரியம் நல்லதுல முடிஞ்சது. இவளுடைய இவளுக்கு 49 குழந்தைகள் பிறந்திருக்கா. அந்த 49 குழந்தைகளும் இந்திரனுக்கு சகாவா இருந்துருக்கா. அசுரனாக இருந்தான்னாக்க என்னைக்குமே ஹவிர் சொல்ல யாக யஜ்ஞாதிகள்ல ஹவிர் பாகத்தை அடைய முடியாது. இந்திரன் தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஹவிர் பாகத்தை இந்த மருத்கணங்களும் அடையணும்னு சொல்ற அளவுக்கு சேர்த்திருக்கான்னாக்க இதை காட்டிலும் வேற என்ன வேணும்? திதிக்கு வேற என்ன வேணும்? ஒண்ணுமே தேவையில்லை. ஆகையால சில சமயங்கள்ல நாம துர்புத்தியோட சில காரியங்களை பண்ணமானாலும் கூட பெரியவாளுடைய ஒரு வழிநடத்தல் இருந்ததுன்னாக்க அதுவே கூட நல்லதா முடியும். இததான் இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அததான் சொன்னார் அங்க மகரிஷி. இத அவளும் புரிஞ்சுட்டா. அப்ப இந்திரனும் போய் துவர்கா பார்மா உனக்கு 49 குழந்தை, ஒரு குழந்தை கேட்டு நீ 49 குழந்தை இருந்துருக்க, ஒரு சின்ன வித்தியாசம், என்ன வதம் பண்றவனாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வேணும்னு நீ கேட்ட, ஆனா என்னோட நண்பர்களாக இருக்கக்கூடிய 49 குழந்தைகள் இப்ப இருந்துருக்கான்னு சொல்லி சொன்னான். சேவிக்கிறான், சேவிச்சுட்டு போயிட்டு வரேன்றா. அவளும் அனுகிரகம் பண்றா, அவளும் ரியலைஸ் ஆகிக்கிறா, தெரிஞ்சுக்கிறா தன்னுடைய வந்து தான் பண்ணின காரியம் நன்னா இல்ல என்பதை புரிஞ்சுக்கிறா. இப்படி இந்த திதியினுடைய வம்சத்தெல்லாம் பத்தி சொல்லிட்டு அங்க அந்த இந்த பிரகரணத்துல பும்சவனம்ன்ற ஒரு கர்மாவை பத்தி சொல்லி சொன்னேன். அந்த பும்சவனம்ன்ற கர்மா என்ன விரதம் அது? அந்த விரதத்தை பத்தி நீர் எனக்கு விஸ்தாரமா சொல்லணும்னு இப்ப கேட்கிறேன். ராஜா கேட்கிற அதுக்கு சுகர் சொல்ற. சாதாரணமா இப்ப பும்சவனம்ன்ற கர்மா என்னன்னா, பும்சவனம் அசின்னு சீமந்தத்துக்கு முன்ன பண்ணக்கூடிய கர்மா, மூக்குல இந்த ஆலம் மொக்கால பாலும் பச்சை பாலும் ஆலம் மொக்கும் தேய்ச்சி அதை புது பட்டுப்புடவையில வச்சு இந்த மூக்குல பிழிஞ்சி அது உள் வரைக்கும் அதை முகந்து போனோம்னாக்க அதுல அனுகூலங்கள்லாம் ஏற்படும். குழந்தை பிறக்கிறதெல்லாம் நல்ல குழந்தையா பிறக்கும், புருஷ குழந்தையா பிறக்கும்ன்றதெல்லாம் இது இருக்கு. இது ஒரு ஸ்திரீக்களுக்கு, கர்ப்பவதியா இருக்கக்கூடிய ஸ்திரீக்களுக்கு பண்ணக்கூடிய சம்ஸ்காரம். இது நாம பார்த்துட்டு இருக்கோம். இது தவிர வேற ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லி சொல்றார். இந்த பும்சவனம்ன்ற கர்மா, இந்த கர்மா மிகச்சிறந்த கர்மா. இது எல்லா பலனையும் கொடுக்க வல்லது. எப்படி அனுஷ்டிக்கணும் என்ன என்பதை பத்தி சொல்ற. அதாவது குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை வரணும்னாக்க அதுக்காக இந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறது. அதே மாதிரி பெண்கள் கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் ஆகணும்னாக்க அதுக்காக இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது. இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல. இந்த பும்சவனம்ன்ற விரதத்தை பத்தி இன்னைக்கு நாம பார்ப்போம். இது சூரியனுடைய கதி பிரகாரம் மாசங்கள் சொல்றதுன்றது சௌரமானம்னு சொல்றது. சந்திரனுடைய கத்தியை வச்சுட்டு மாசம் சொல்றது சாந்திரமானம்னு சொல்றது. சில சில விரதங்களுக்கு சந்திரனுடைய கத்தியை கொண்டு நாம அந்த விரதங்களை அனுஷ்டிக்கிறோம். சில சில விரதங்களை சூரியனுடைய கதியை கொண்டு அனுஷ்டிக்கிறோம். இப்ப நம்ம மேஷம் ரிஷபம்னு சொல்ல சொல்லி இப்ப மகர சங்கராந்தின்றது இருக்க, இது சூரியனுடைய கத்திய சொல்றது. இப்ப இந்த ஆவணிய விட்டம்லாம் பண்றதெல்லாம் பார்த்தோம்னாக்க அது சந்திரனுடைய கத்தி. ஸ்ரீராமநவமி, ஆவணிய விட்டம், அதே மாதிரி பிரதம ஜெயந்தி, இதெல்லாம் சாந்திரமான ரீதியான திதிகள்ல நட்சத்திரங்கள்ல நாம அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த பும்சவனம்ன்ற விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கணும்னாக்க மார்கழி மாசம், மார்கசிர மாசம்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு இது ஒவ்வொன்றும் பௌர்ணமி எந்த நட்சத்திரத்துல வர்றதோ அந்த நட்சத்திரத்தை கொண்டுதான்
அந்த மாசத்துக்கே பேர் வரும். இப்ப இந்த மார்கழி மாசத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும், அதோட சம்பந்தப்படும். இந்த மாதிரி வைசாகம் விசாக நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும், வைகாசி மாசத்துல இப்படி எல்லாம் இதை கொண்டுதான் அந்த மாசங்களுடைய பேரே வரும். மார்கசிர மாசம் கார்த்தி மாசத்துல கிருத்திகைன்னு வரும் பௌர்ணமின்றது. மார்கசிர மாசத்துல சுக்லபக்ஷத்துல பெண் வந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும். சில சில விரதங்களை பெண்கள் அனுஷ்டிக்கணும், சில சில விரதங்களை புருஷால் அனுஷ்டிக்கணும். ஏகாதசி உபவாசம் இதுவும் விரத விசேஷம்தான். இந்த விரதத்தை புருஷர்கள் அனுஷ்டிக்கணும். இப்ப சொல்ல போற விரதத்தை பெண்கள் அனுஷ்டிக்கணும். பத்தி பத்தினின்னு சொல்லச்சே, இப்படி இந்த விரதத்தை அனுஷ்டிக்கச்சே புருஷனுடைய சம்மதியை பெற்று புருஷனுடைய அனுஜையோட கூட இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் என்ன சொல்ற. இதுக்கு முன்ன இவா வந்து இந்த திதியினிடத்திலிருந்து மருத்கணங்கள் உண்டான இந்த விருத்தாந்தத்தை முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமா பிராமணர்கள அனுமந்திரணம் பண்றது. நான் இப்படி இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறேன் அனுஜ்ஞன்னு சொல்லி சொல்லுவா. எந்த ஒரு கர்மாவை நாம அனுஷ்டிச்சாலும் பிராமணர்கள் இந்த இடத்துல போய் நான் இந்த மாதிரி இந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறேன், இந்த கர்மா நிர்விக்ரமாக நடைபெறுவதற்கு நீங்க எல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு நாம பிரார்த்தனை பண்ணோம். அந்த மாதிரி இவாளும் பர்த்தாவினிடத்துலயும் அனுமதி வாங்கிட்டு பிராமணர்களிடத்துலயும் அனுஜ்ஞை பண்ணிட்டு தீர்த்தமாடிட்டு நல்ல பளிச்சுன்னு இருக்கிற நல்ல வேஷ்டி நல்ல புடவைய உடுத்திண்டு, இதுல என்னன்னு சொன்னா சுக்லே வசதின்னு சொல்லிருக்கு. சுக்லம்னாக்கா வெண்மை, வெள்ளையா இருக்கிற புடவையை உடுத்திக்கிறதுன்னா அது என்ன அர்த்தம்னாக்கா வெள்ளைன்னா இந்த மாதிரி சிலது இல்ல, அது அச்சோன்யமா நினைக்கிற மாதிரி வெள்ளை இல்லை. நீங்க கேட்டா சீதா கூட வெள்ளையால ஒரு பட்டு புடவை, அதுல ஹம்ச பார்டரோட இருந்துட்டு இருக்கிற ஒரு பட்டு புடவை தான் கல்யாணத்தும் போது உடுத்திண்டான்னு சொல்ற. நாச்சியார் திருக்கோலத்துல பார்த்தோம்னாக்க எல்லா திவ்ய தேசத்துலயும் நாச்சியார் திருக்கோலத்துல பெருமாள் எழுச்சே ஒரு வெள்ளை வெளியில் இருந்துட்டு இருக்கிற வஸ்திரம் தான் சாத்தின் இருக்கு. எல்லா ரங்கநாதனும் நாச்சியார் திருக்கோலத்துல அப்படிதான் இருக்கு, தேவபெருமானும் சாத்தின் இருக்கு, எல்லாருமே அப்படிதான் இருந்துட்டு இருக்கா. இந்த வெண்மைக்கு ஒரு காரணம் என்னன்னா வெண்மைன்னா இது அச்சோன்யமான வெண்மை இல்லை. இதுல அகதம் வாசகான்னு சொல்றது புது துணி, அவ்வளவுதான். கலர்ல நினைக்காத இருக்கக்கூடிய புது துணின்னு அர்த்தம் அதுக்கு. அது அந்த மாதிரி இதை உடுத்திக்கணும்னு சொல்ற. யாகத்துல கூட பார்த்தோம்னாக்க யாக பத்னிகள்லாம் இந்த புருஷால் எப்படி வேஷ்டி உடுத்துட்டு இருக்காளோ மஞ்ச வேஷ்டி உடுத்துட்டு இருக்காளோ அதே மாதிரி அந்த மஞ்ச வேஷ்டியே மஞ்சப்படுத்தின வேஷ்டியே புடவையா உடுத்திப்பா, அது ரெண்டா உடுத்திப்பா, கீழது மேலதுன்னு சொல்லி ரெண்டு வஸ்திரமா தான் அவளும் ஸ்திரீகளும் உடுத்திப்பா. அப்போ இது வெள்ளைன்றது எல்லா சமயத்திலயுமே தவிர்க்க வேண்டியதுன்றது கிடையாது, ஏதோ காலாந்தரத்துல வரைச்சே அதுல ஒரு தோஷமாக நமக்கு படுறது, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அது சில சில சமயங்கள்ல அனுஷ்டானத்துக்கு அது அவசியம் செய்ய வேண்டியது இது முக்கியம். இப்போ இன்னொரு விஷயம், ஸ்நாத்வா சுக்லததி சுக்லே வசீதாலங்கிருதாம்பரே பூஜையே பிராத்தராசாத்தி பிராக்பகவந்தம் ஸ்ரீயாசஹ அலந்தே நிரபேட்சாய பூர்ணகாமாய நமோஸ்துதே. இப்ப இதுல யார தியானம் பண்றோம், ஒவ்வொரு விரதமும் இருந்ததுன்னாக்க அந்த விரதத்துல ஆராத்ய தேவதை யாருன்னு, இதுல ஆராத்ய தேவதை சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். பெருமாள் மாத்திரமில்ல, பெருமாள் தாயார் ரெண்டு பேருமாக இருந்திருக்கிறவா. அவள் இடத்துல பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பெருமாள் தாயாரை நாம பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அலந்தே நிரபேட்சாய பூர்ணகாம நமோஸ்துதே மகாவிபூதிபதயே நமஹ சகல சித்தயே யதாத்வம் கிருபயா பூத்யா தேஜசா மகிநோஜசா ஜுஷ்டைஷகுணைஸ்ஸர்வைஹி ததோஸி பகவான் பிரபுஹு.
பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணச்சு. நான் ஒரு பூஜை ஒண்ணு பண்றேன், நானு இந்த விரதத்தினால உண்மை பூஜிக்கிறேன். இப்படி பூஜிக்கிறதுனால உமக்கு ஏதனா லாபம் வரப்போறதா? அதுக்காக என்னுடைய பூஜைய நீர் அங்கீகரிச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணணுமான்னா அந்த மாதிரி இல்லை. உண்மை பொறுத்த வரைக்கும் நீர் அவாப்த சமஸ்த காமன், உமக்கு பெற வேண்டியதுன்றது ஒண்ணுமே இல்லை. ஆகையால உண்மை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பூஜை பண்றதுன்றது உமக்கு ஒரு பிரயோஜனம் வர்றதுக்காக இல்லை, எனக்கு நேர் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக தான் சொல்ற. அவரை சொல்லச்சே பூர்ண காம என்று சொல்ற. அவர் பூர்ண காமனாக இருந்திருக்கார். நமோஸ்துதே. மகாவிபூதி பதயே நமஹ சகல சித்தையே. உமக்கு ஒரு பிரணாமம் பண்றேன். எதுக்காகன்னு சகல சித்தையே நமஹ, எல்லா சித்தியும் நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு சகல சித்தையே நமஹான்னு சொல்லி சொல்ற. யதார்த்தம் கிருபையா பூத்யா தேஜசா மகினௌஜசா ஜுஷ்ட ஈச குணை சர்வைஹி ததோசி பகவான் பிரபு. உம்ம எல்லாரும் பகவான்னு கொண்டாடுற, உம்ம எல்லாரும் பிரபுன்னு கொண்டாடுற. அதுக்கு காரணம் என்னன்னா உம்மிடத்துல இந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனாலதான்னு சொல்லி சொல்ற. என்னென்ன குணங்கள்னா, இப்ப இந்த கிருப்பைன்றது என்னன்னா தன்னிடத்துல, அதாவது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பிறருடைய துக்கத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இருக்க, ஆசை இருந்துருக்க, அதுதான் கிருப்பை என்ன சொல்றது. பூதிகி ஐஸ்வர்யம், தேஜகம், தேஜஸ்னாக்க பராபிபவன சாமர்த்தியம். பராபிபவன சாமர்த்தியம்னா இதரர்களை, எதிரிகளை அழிப்பதற்கு உண்டான சாமர்த்தியம். மகிமா பிரபாவம், பெருமாளுக்கு இருக்கிற பிரபாவம்ன்றது லோகோத்தரமான பிரபாவம். இப்படிப்பட்ட பிரபாவம் யாருக்குமே இல்லாதது. இப்படி எல்லாம் அவருடைய பராக்கிரமம் போஜகம், இப்படி இந்த குணங்கள்னால பெருமாள் சிறந்தவராக இருந்துருக்கார். அதனாலதான் அவரை பகவான்னு சொல்லி சொல்ற. இப்படி பெருமாளை சொல்லிட்டு விஷ்ணு பத்னி மகாமாயே மகா புருஷ லட்சணே பிரியேதாமே மகாபாகே லோகமாதன் நமோஸ்துதே. ஹே விஷ்ணு பத்னி, பிரிபிராட்டியாரை பார்த்து சொல்றார். மகா மாயே, மாயன்னாக்க ஏதோ இந்த மாயம் இந்திரஜாலம் மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். மகா மாயேன்னாக்க ஆச்சரியமான சக்தியுடையவளேன்னு அர்த்தம். சாதாரணமா இருக்கிற பெண்கள் இடத்துலாம் இல்லாத ஒரு சக்தி பிராட்டியின் இடத்துல இருந்துருக்கான். ஆகையாலதான் ஆச்சரிய சக்தி உடையவளாக இருந்துருக்கிறவள் விஷ்ணு பத்னி மகாமாயே மகா. அதோடு இல்லாத இன்னும் என்ன ஒரு விஷயம்னா மகாபுருஷ லட்சணேன்னு, அதாவது லட்சியத்தை அனையேத்தி லட்சணன். மகாபுருஷனாக இருந்துருக்கிற எம்பெருமானையே கூட காண்பிச்சு கொடுக்கிறவள் அந்த மகாலட்சுமி தான். பெருமாள் யாருன்னு சொல்லி சொன்னாக்க என்ன சொல்ல போறோம் நாம? ஸ்ரீயப்பதி தான் பெருமாள்னு சொல்ல போறோம். அந்த ஸ்ரீயப்பதி அந்த பிராட்டியை இட்டு பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறதுன்றது அதுக்காகவே இருந்திருக்கிறவள் மகாலட்சுமி என்று அர்த்தம். மகா புருஷ லட்சணே பிரியேதாமே மகாபாகே லோகமாதர் நமோஸ்துதே. உலகத்துல எல்லாருக்கும் அம்மாவாக இருந்துருக்கிற மகாலட்சுமி உன்னை நான் வணங்குறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகங்கள். இதுக்கப்புறமா இந்த பூஜைக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி சொல்ற. இந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய மகானுபவாய மகாவிபூதிபதயே சக மகாவிபூதிபிஹி பலிமுபஹராணி. அவருக்கு இந்த பூஜைக்கு சொல்லச்சு அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் இப்படி ஆவாகனம் பண்ணிட்டு விஷ்ணு ஆவாகனம் பண்ண அர்க்கிய பாத்தியம் இதெல்லாம் எல்லாம் என்னென்ன உபச்சாரங்கள் 16 உபச்சாரங்கள் சொல்லப்படுகின்றன அந்த உபச்சாரங்கள்லாம் சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறமா அவருக்கு தூப தீபாதிகள்லாம் சொல்லிட்டு ஹவிசேஷம் தூ ஜுகுயாத் அனலே துவாதசாகுதி.
இதுல மீதி இருக்கிற இந்த பெருமாளுக்கு இந்த வேதனம் பண்ண பிறகு அந்த ஹவிஸ் இருக்க அந்த ஹவிஸை கொண்டு இன்னொரு மந்திரத்தை சொல்லி அக்னியில ஆகுதி பண்ணணும், 12 வாட்டி ஆகுதி பண்ணணும்னு சொல்லிருக்கு. அதுக்கும் மந்திரம் ஒன்னமோ பகவதே மகாபுருஷாய மகாவிபூதிபதயே ஸ்வாஹா இப்படி பண்ணணும். ஸ்ரீயம் விஷ்ணுஞ்ச வரதா வாசிஷாம் பிரபவா உபௌ பக்தியா சம்பூஜையே நித்யம் எதி சேத் சர்வசம்பதா. நாம எல்லா விதமான சம்பத்துக்களும் அடையணும்னு நாம விரும்பினோமானாச்சா, இதெல்லாம் தான் சுவாரஸ்யமான விஷயம். எதீச்சே சர்வசம்பதான்னு சொல்லிட்ட, அதாவது இந்த லோகத்துல நாம் அடையக்கூடிய புத்திரன் ஐஸ்வர்யம் போன்ற சம்பத்துக்களாக இருந்தாலும் சரி, இல்ல சொர்க்காதி சம்பத்தாக இருந்தாலும் சரி, இல்ல மோட்ச ரூபமான பலமாக இருந்தாலும், அழியாத செல்வமாக இருந்திருக்கிற அந்த நீங்காத செல்வமாக இருக்கிற மோட்ச ரூபமான செல்வத்தையும் எது வேணும்னாலும் பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமா சேர்ந்து இருந்துருக்கச்சே, அவ ரெண்டு பேரையும் நாம தியானம் பண்ணி அவளுக்கு அவ மூலமாக அவளுக்கு பூஜை பண்ணி அது மூலமாக அடையலாம் சொல்ற. பிரணமே தண்டவத் பூமோ பக்தி பிரக்வேண சேதசா. இதுல வந்து அந்த தண்டவத்து பிரணாமம் பண்ணணும், கீழே விழுந்து சேவிக்கணும் அவளை. இப்படி நித்தியமாக இந்த மாதிரி பூஜை பண்ணணும். தசவாரம் இந்த மந்திரத்தை வேற 10 வாட்டி நித்தியம் ஜபம் பண்ணணும். ஸ்தோத்திரத்தை சொல்லணும். அந்த ஸ்தோத்திரத்துல சொல்லச்சே, நீங்க ரெண்டு பேர் தான் லோகத்துக்கெல்லாம் விபுவாக இருந்துட்டு ஜெகத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்குங்கோ. இயம் ஹி பிரகிருதி ஹி சூக்ஷ்மா, இதுக்கெல்லாம் இந்த பிரகிருதி எல்லாம் இருக்க, இது உம்மாலே ஆனது. மாயாந்து பிரகிருதி வித்தி மாயினந்து மகேஸ்வரம் எல்லாம் சொல்லிருக்கு. ஆகையால நீர்தான் பரமபுருஷனாக இருக்க, நீர்தான் சர்வயஜனாக எல்லா யாகங்களாலையும் ஆராதிக்கப்படுவராக நீர் தான் இருந்துருக்கு. எல்லா செயல்களும் உம்முடையதுதான், எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக நீ இருந்துருக்கேன்னு. இந்த இடத்துலதான் ஒரு வேதாந்த விஷயத்த ரொம்பன்னா சொல்ற மகர்ஷி, என்னன்னா துவம் சர்வ இங்க என்னன்னா துவம் ஹி சர்வ ஷரீஹி ஷரீர் துவம் ஹி சர்வ ஷரீர் யாத்மா ஸ்ரீ ஸ்ரீஹி ஷரீரேந்திரியாசயா என்ன சொல்ற, எல்லாத்துக்கும் அந்தரியாமியாக நீர் இருந்திருக்கேன்னா. பெருமாள் மாத்திரம் அந்தரியாமியா இல்ல, பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா சேர்ந்துதான் அந்தரியாமியாக இருந்திருக்காளாம். தொம் ஆத்மா ஸ்ரீஹி சரீரேந்திரியாசையா நாமரூபே பகவதி பிரத்யஸ்தம் அபாசிரியான்னு சொல்லி, நீங்க தான் மூணு லோகத்திலையும் எல்லாருக்கும் எல்லா விதமான பலனையும் கொடுக்கிறவராக இருந்திருக்கோங்கோ. இப்படி எல்லாம் பெருமாள் ஸ்ரீனிவாசன் பெருமாளோட கூட இருந்திருக்கிற, அதாவது பிராட்டியோட கூட இருந்திருக்கிற பெருமாளை தியானம் பண்ணணும்னு சொல்ற. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பதிஞ்ச பரயா பக்தியா மகாபுருஷ சேதசா, இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்த யாகத்துல மீதியான அந்த ஹவிஸ் சேஷத்தை நாம மூந்து பண்ணணும். வந்து அதுக்கப்புறமா அதை பிராசனம் பண்றது, அதுக்கு சாப்பிடுறது இப்படி இருக்கணும். இந்த மாதிரி நித்தியம் கார்த்தால சாப்பிட்றதுக்கு முன்ன இந்த விரதத்தை பெண்கள் அனுஷ்டிக்கணும். இப்படி அனுஷ்டிச்சாள்னாக்க அவளுக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும். இப்போ குழந்தை வேணும்ன்றதுக்காக பண்ற விரதம் இது என்ன வச்சுட்டோமே, அப்ப அந்த மாதிரி வச்சிருந்தாக்க பத்தியும் சேர்ந்து தானம் பண்ணணும். நீ மாத்திரம் பண்ணாக்க பெண் மாத்திரம் பண்ணா போருமா என்ன கேட்ட, தம்பதிகளாக இருந்துருக்கிறவா அனுஷ்டிக்கிற விரதங்கள்ல ஒத்தர் அனுஷ்டித்தாலும் பலன்றது ரெண்டு பேருக்கும் வரும். புருஷன் ஏகாதசி உபவாசம் இருந்தாக்க துவாதசி பாரணிக்கு உண்டான சுசுரூஷைய ஸ்திரீகள் பெண்கள் பண்ணான்னா பத்னி பண்ணாலே ஏகாதசி உபவாசத்தினுடைய பலன் பத்னிக்கும் வந்துடும். அதே மாதிரிதான் பெண்கள் இருக்க வேண்டிய விரதத்தை அவ அனுஷ்டிச்சாள்னாக்க அதனால வரக்கூடிய பலன்றது ரெண்டு பேருக்கும் வரும்னு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்ற, இந்த
இப்படிப்பட்ட ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கச்சே பதியையே பெருமாளா நினைச்சிருந்து அவரோட அவரை ஒரு பூஜிச்சுண்டு கௌரவமாக இருக்கணும்னு அர்த்தம். பதிஞ்ச பரையா பக்தியா மகா புருஷ சேதசா பிரியஸ்தை ஸ்திரீ ருபணமேத்து பிரேமசீலகா ஸ்வயம் பதிஹி. அந்த பதியின் இடத்துல பிரேமையோட பக்தியோட இருக்கணும். அதே மாதிரி பதியாக இருக்கிறவனும் கூட அவரவர்களுடைய மனைவியின் இடத்துல பத்னியாம் குறியாத் அனர்ஹாயாம் பதிரேத சமாஹிதா தம்ப கிருதமேகதரேணாபி தம்பத்தியோர்பயோரபி ஏகதரேண கிருதம் அப்பி உபயோரபி. ஒத்தர் பண்ணா கூட ரெண்டு பேரும் பண்ணதாக ஆறுது. அங்கேயும் வந்து அந்த பிரதி பத்னி இவ ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போனோம். அதுதான் சாஸ்திரம் சொல்றது. வெறும் விரதம் மூணு விஷயம் இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டியது. இந்த மாதிரி விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணச்சே, ஒன்னு மகாவிஸ்வாசம், இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறோம், அனுஷ்டிச்சாக்க நமக்கு பல சித்தி வரும் என்பது. ரெண்டாவது பெருமாள் தாயார் இவர் இடத்துல பரம பக்தி இருக்கணும். அந்த பக்தி கணக்கு இருந்துடுத்தோம்னாக்க நம்மளால அடைய முடியாது, எதுவுமே கிடையாது. மூணாவது விஷயம், பதியும் பத்னியுமாக அனுஷ்டிக்கக்கூடிய விரதங்கள்ல அவ ரெண்டு பேருக்கும் கருத்து ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒத்தருக்கு ஒத்தர் ஒரு சௌமனசியத்தோட இருக்கணும். இப்படி ஒரு விரதங்களை அனுஷ்டிச்சாருனாக்க அதுக்கு பல சித்தின்றது எப்பவுமே இல்லாது போகாது, பலம் கண்டிப்பா சித்திக்கும் என்பதாக சொல்ற. இப்படிப்பட்ட இந்த பூஜா விதிய 12 மாசம் மார்கசிர மாசத்திலிருந்து ஆரம்பிச்சு கார்த்திகை மாசம் வரைக்கும் இந்த 12 மாசங்கள்ல இந்த துவாரசாகனம் இத பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னாக்க பெரிய பாகவத ஆராதனம் பண்ணி வைக்கணும். எல்லாரையும் எல்லாருக்கும் சாப்பிட பண்ணி வச்சு, பாகவதெல்லாம் சாப்பிட பண்ணி வச்சு, அதுல என்னன்னாக்க பயசு தேன ஜுகியா சருணா சக சர்பிஷான்னா நிறைய நெய்யை குத்தி நல்ல பயசு, பயசுன்னாக்க சீரானம் பால்லயே தளிய பண்ண சாதம் இருக்க, இந்த சாதத்தை நாம எல்லாருக்கும் நாம போடணும், அதை வச்சு ஆகுதி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணினோம்னாக்க சகல காரியம் வரும்னு சொல்றார். ஆசிஷ சிரசாதாய துஜை பிரீத்தை சமீரித்தகான்னு இந்த பாகவதாளுக்கு ஆராதனம் பண்ணிட்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவளெல்லாம் நல்லா சாப்பிட பண்ணி வச்சுட்டு அப்புறமா நாம சாப்பிடணும். இப்படி பண்ணமானாக்க பிரணம்ய சிரசா பக்தியா புஞ்சீத ததனுஜயா. இப்ப இது மீதி இருந்துருக்கு, நாங்கள்லாம் இத உபயோகப்படுத்திக்கிறோமா என்ன அந்த பாகவதாளு கேட்டுட்டு அவளிடந்து ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாம சாப்பிடணும். அதோடு இல்லாத இன்னொரு முக்கியமான விஷயம், ஆச்சாரியம் அக்ரத கிருத்வா வாக்யத சக பந்துவிஹி தத்யாத் பத்னி சரோஹோ சேஷம் சுப்ரதஸ்தும் சுப சௌபகம். ஆச்சாரியனை இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு பண்ணணும். ஆச்சாரியனை எழுந்திருள பண்ணி அவர் எதிர ஆச்சாரியனுக்கு எதிர நாம இந்த பத்னி இருக்காள, இந்த சரு இந்த கஷீரான்னத்தை அவள் அந்த பிரசாதத்தை ஆச்சாரியனுடைய அனுஜையோடு அந்த பிரசாதத்தை சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டாலனாக்க சகல காரிய சித்தியும் ஏற்படும் என்பதாக சொல்ற. ஏதச்சிதாச்சரை துவாம் விதிவத் விரதம் விபோ அபீட்சிதார்த்தம் லபதே புமானிக. இப்படிப்பட்ட விரதத்தை விதிவத் லோகத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் நாம அனுஷ்டிச்சோம்னாக்க நமக்கு லபதே புமானிக, நம்ம சகல சித்தியும் அடைவார்கள் என்பதாக சொல்ற. ஸ்திரீத்வேததாஸ்தாய லபேத சௌபகம் ஸ்ரீயம் பிரஜாம் ஜீவபதிம் யசோகிருகம். பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிச்சாங்கனாக்க அவளுக்கு ரொம்ப ரொம்ப சிரஞ்சீவியாக இருந்திருக்கிற கணவனை பெறுவார்கள். அவளுடைய சௌமங்கல்யம் இருக்க ரொம்ப ரொம்ப நீண்டு இருந்திருக்கும், தீர்க்கமாக இருந்திருக்கும். அவளுக்கு நல்ல குழந்தை, நல்ல குழந்தை நன்மக்கள் பேருன்றது கிடைக்கும். அவளுக்கு இன்னும் என்னென்னலாம் ஆசைப்படுறாளோ எல்லாம் கிடைக்கும்னு ஒன்று.
कन्या च विन्देत समग्र लक्षणं करं वरं त्वीरा अतकल बेटा गतिं कन्या स्त्री कन्या पेणा இருந்திருக்கிறவள் இந்த விரதத்தை அனுஷ்டிச்சாருனாக்கா அவளுக்கு அவ விரும்புற மாதிரி நல்ல கணவன் கிடைப்பான் ஆகையால இப்படிப்பட்டவளாக இருந்திருக்கிற இந்த விசேஷங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கணும் நம்ம இந்த விரதத்தை நாம சம்பூர்ணமாக இவெல்லாம் யார் அனுஷ்டிக்கிறாளோ அனுஷ்டிக்கிறவாளுக்கு எல்லா பலனும் கிடைக்கும்னு இந்த புன்சம விரதத்தை சொல்லி உபசம்ஹாரம் பண்றார் இந்த ஸ்கந்தத்தை ஆகையால இன்னிலிருந்து தெரிஞ்சின்ற இன்னைக்கு சொல்ற விஷயம் என்னன்னா பெருமாளையும் தாயாரையும் மகாவிஸ்வாசத்தோட நாம பூஜை பண்ணோம்னாக்க நமக்கு சகல காரிய சித்தியும் ஏற்படும் அதுல மகாவிஸ்வாசம் முக்கியம் ரெண்டாவது நாம பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் பதி பத்னிகளுக்குள்ள சௌமனஸ்யம் இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இத நாம தெரிஞ்சுண்டு இத அனுஷ்டிச்சோம்னாக்க எல்லா விரதங்களும் பலத்தை கொடுக்க வல்லவை என்று சொல்றார் ஆகையால நாமும் அந்த மாதிரி அனுஷ்டிச்சு அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தித்து கொண்டு நிறைவு செய்கிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா